சைவ சிவன் வழிபாடு, சக்தி வழிபாடு, கணபதி வழிபாடு, குமரன் வழிபாடு, இது நாலும் வந்து சூரியனுக்கே சூரிய நாராயணன் என்று ஒரு பேர். அதனால விஷ்ணு வழிபாடும் சூரியநாராயண வழிபாடும் ஒன்னாயிட்டு. அதனால பிரதானமா நமக்கு என்ன தெரியுது, இதுதான் ஹிந்து மதத்தில் இருக்கின்ற இந்த சன் மதத்தினுடைய பின்னணி. இப்ப என்ன, சைவம் வைஷ்ணவன் மாத்திரம் ரெண்டு பெரிய பாட்டு, அது காரணம் இதுதான். ஆகவே இன்னைக்கும் நீங்க உத்தரப்பிரதேசத்துல கௌமார கிராமங்கள் குமரன் வழிபாடு, முருகன் வழிபாடு நடத்துகின்ற முழு கிராமம் இருக்கு உத்தரப்பிரதேசத்துல. ஆகவே இவங்க வேணும்னே மொழி ரீதியாக ஹிந்துக்களை பிளவுபடுத்துறதுக்காக. நான் கேட்கிறேன், கே கே சார் ரெட்டியார் எங்க போய் இது கும்பிடுவார், அவர் முருகன் கும்பிட மாட்டார. வந்து நம்ம இப்ப போய் இதுக்கு நான் ஏன் கே கே சார் சொல்லியிருக்கேன்னா, காரணம் அவரும் கே நேருவும் ரெட்டியார்கள் மாநாட்டுக்கு போனாங்களா, தனிமொழி ஜாதியே கிடையாது திராவிடனுக்குன்னு பேசுது பார்லிமெண்ட்ல. ஆனா அவங்க ரெண்டு பேரும் நாம் ரெட்டியார்கள் இல்லையா, கே கே சார் என்ன தெளிவா சொல்ற, நான் தான் உங்களுக்கு உரிமையை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு ஸ்டாலின் கோச்சுக்கிட்டாங்கன்றது. அப்புறம் ரெண்டாவது பதியில கலைஞர் அவர்கள் அப்படின்னு சேர்த்துக்கிறார். ஆனா முதல் சொன்னது என்ன, நான் தான் அவர் தான். இப்ப நம்ம நயனா வீராசாமி நாயுடு அவர்களுடைய மகன் கலாநிதிய நார்த் மெட்ராஸ் எம்பி, அவர் இங்க இல்ல, அவர் ஆந்திரால போய் நாயுடுகள் மாநாட்டுல பேசுறார். நாம தமிழ்நாட்டுல 40% இருக்கோம். நான் என்ன சொல்றேன், பாரதி சொன்ன மாதிரி செப்பு மொழி 18 உடையாள் எண்ணில் சிந்தனை உன்னுடைய பாரதத்தை, நம்ம அந்த பேதம் பார்க்கல. ஆனா இந்த வேடதாரிகள் தமிழகத்துல மத மொழி ரீதியாக ஹிந்து மதத்தினரை பிளவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு வந்து முருகப்பெருமான் சிவனுடைய மகன் கௌமார மூர்த்தி, அதனால அவரை நம்ம கொண்டாடுறதுல வழிபடுறதுல எந்த விதமான அப்செக்ஷனும் இருக்கவே முடியாது, முருகன் நம் கடவுள். ஆனா எனக்கு ஒரே ஒரு இதுதான், கம்ஸ் வர்றது அரசியல் மாநாடு இல்ல, வந்து சேகர் பாபுவோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்ல, வர்றது முத்தமிழ் கடவுள் முருகனோட மாநாடு. அதனால இங்க வர்றவர் உண்மையே தமிழ் உணர்வு இருக்குமானால் ஸ்டாலின் முருகனை தரிசித்து விட்டு மாநாட்டுக்கு வருவார், இல்ல மாநாட்டுக்கு வராம அவருக்கு உத்தம். நான் அறநிலைத்துறை மந்திரியா இருந்தா இந்த முதலமைச்சர் பின்னாடியே கொடுக்க பிடிச்சுன்னு போயிட்டு இருக்காரே நம்ம மினிஸ்டர், அந்த மாதிரி இருக்க மாட்டேன். மாவட்டத்துக்கு மாவட்ட கூட்டம் போட்டு ஒரு ஏசி வச்சிருக்காருன்னா அவர் கீழே இருக்கிற அத்தனை இஓவையும் கூப்பிட்டு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிருக்கியா, வந்து சொத்துக்கள் பூரா எது கோவில் கண்ட்ரோல்ல நேரம் இருக்கு, எது கோவில் சட்டப்படி லீஸு கொடுத்துருக்கு, எதெல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்கு, இதை ரிவ்யூ பண்றதுக்கு இதுவரை ஒரு மாவட்டத்துக்காவது சேகர் பாபு வந்திருந்தார். இஸ் அன்பிட் டு பி HRLC மினிஸ்டருங்கிறேன் நான். நீங்க முதலமைச்சருக்கு அவர் ஆபீஸ்ல ஏன்னா இருக்கலாம், சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் இன் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் இருங்க, அறநிலைத்துறை வேலையை செஞ்சிருக்காரா, ஹிந்துக்களை ஏமாற்றி பிரித்து இந்து கோவில்களை அழிக்கும் துறையாக சார். வைரமுத்துவுக்கு முத்தமிழ் பேரறிஞர்ங்கிற பட்டத்துக்கு தான் முத்தமிழ் பேரறிஞர் பெருங்கவிஞர் சுருக்கி கொடுத்திருக்கிறாங்க, அது வந்து கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லி தமிழக அரசு. நான் வைரமுத்து பற்றி பேசுறதுக்கு தயார் இல்லை. அண்டாள் நாச்சியாரை அவதூறு பண்ண ஒரு மனுஷனோட பேரை சொல்றதே அவமானம். அதுல தேவையான திருத்தங்கள் கொண்டு வந்து அதற்கான மசோதா பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த மசோதா பற்றி சில ஆண்டுகளாகவே நாம் பேசியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இது ஒரு கொடூரமான சட்டமாக இருந்தது. காரணம், நீங்க கிராமத்துல ஒரு பழமொழி
நரிக்கு நாட்டாம கொடுத்தா கிடைக்கு ரெண்டாது. அந்த வக் சட்டத்துல எந்த மாதிரியாக இருக்குன்னு சொன்ன, இப்ப உங்க யாரோட இடத்த வேணாலும் வக் போர்டு செக்ரட்டரி இது வக்ஃபுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா நீங்க கோர்ட்டுக்கு போக முடியும். இனி வர நல்லா இதுதான். அதோட மட்டும் இல்ல, இதுவரை வக் சொத்துக்களுடைய அளவு என்னன்னு சொன்னா 940,000 ஏக்கர் நிலம் இருக்கு வக்கூருக்கு. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் அதிகமான நிலப்பரப்பு இருக்கக்கூடியது ராணுவம், ரெண்டாவது ரயில்வேஸ், மூணாவது வக்போர்டு. இந்த வக்போர்டு சொத்துக்களின் மொத்த மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 12,00,000 கோடி. ஆனால் இந்த வக்கு போர்டுல இருந்து வருமானம் எவ்வளவு வருது? அவங்க வருமானம் காட்டுறது நம்ம அறநிலைத்துறை மாதிரி. ஏன்னா அறநிலைத்துறைக்கு 476,581 ஏக்கர் நிலம் இருக்கு, 22,600 கட்டிடங்கள் இருக்கு, 28 கோடி சதுர அடி பிளாட். ஆனா இவங்களுக்கு எவ்வளவு வருது? சம்பளத்துக்கே போதாது. நடக்கின்ற மிகப்பெரிய ஊழல்கள். அதனாலதான் சொசைட்டி அவங்க வந்து இந்த சட்டத்தை ஆதரிச்சிருக்காங்க. காரணம் அதுல இருக்கக்கூடிய ஊழல். இதை காட்டிலும் ஆபத்தான ப்ரொவிஷன் என்னன்னு சொன்னா, வக் செக்ரட்டரி எந்த மாநிலத்திலேயே இருந்தாச்சு, அவங்க ஒரு சொத்தை இது வக்கு போர்டுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா அதுக்கு நாம வக்கு போர்டுல தான் ரீட்ரெசலுக்கு போகணும். அதாவது கொலை பண்ணவன்கிட்டயே நியாயம் கேட்டு போகணும். அந்த மாதிரி இது சிவில் கோர்ட்ல போக முடியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு அந்த சட்டத்துல. அதை வச்சு வக்கு போர்டுல தாஜ்மஹால் எங்குதுன்னு சொன்னாங்க. அது உடனே தாஜ்மஹால் ட்ரஸ்டி கோர்ட்டுக்கு போனாங்க. நீதிமன்றம் ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, அந்த கேஸ் தான் உபாத்யாயர் போன்றவர்கள் கேஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, அதனாலதான் அது இவ்வளவு நாள் இழுத்து. சுப்ரீம் கோர்ட்டு எங்க பெர்வியூக்கு வராதுன்னு எந்த சட்டமும் இருக்க முடியாது இந்தியாவில் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தது. ஆனால் இந்த ஹோல் ஆக்டை நீதிமன்றமும் ரிவ்யூ பண்ணாமல் இருந்தது. அதுக்கு உதாரணம் சொல்றேன் எந்த மாதிரின்னு, திருச்சிக்கு பக்கத்துல திருச்செந்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு, பார்டர். அந்த ஊர்ல 1025 அதாவது இன்னில இருந்து சரியா 999 முன்னாடி ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சந்திரசேகர சுவாமி கோவில் இருக்கு, சிவன் கோவில். நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு விவசாயி தன்னோட மகளுக்கு கல்யாணம் பண்ணவங்க தன்னோட இடத்த விற்கிறதுக்கு சப்ரிஸ்டார் ஆபீஸ்க்கு போற. உடனே சப்ரிஸ்டார் அங்க ஒரு நோட்டீஸ் போட்டுட்டார், இந்த கிராமம் முழுவதும், திருச்செந்துறை கிராமம் முழுவதும் வக்கு போர்டுக்கு சொந்தம், அதனால நீங்க வந்து வக்கு போர்டுல நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் வாங்காம இந்த இடத்தை பராதீனப்படுத்த முடியாது. அதுல என்ன சொல்லியிருக்கு, அந்த சந்திரசேகர சுவாமி கோவில் எது ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டதோ அந்த கோயில் பப்புக்கு சொந்தம்னு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. ஆனா நான் இதை கேள்விப்பட்ட உடனேயே திருச்செந்துறைக்கு நேர போயிருந்தேன், அங்க மக்களை கூட்டி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்துன்னு சொன்னோம். ஆனா நான் ஊரை விட்டு வெளில வர்றதுக்குள்ள டிஆர்ஓ இந்த சப்ரிஸ்டார் ஆபீஸ்ல போட்டிருந்த சர்க்குலரை வாபஸ் வாங்கிட்டார். ஆனா வித் ரைடர், நாளைக்கு நீதிமன்றம் ஏதாவது வக்புக்கு ஆதரவா தீர்ப்பு சொல்லுமானால் போடுற பத்திரங்கள் செல்லாது அப்படின்னு. அதே மாதிரியா ராணிப்பேட்டை, நான் ரெண்டு மூணு நான் நேரடியா தலையிட்ட விஷயங்கள் சொல்றேன். ராணிப்பேட்டை மாவட்டத்துல வேப்பூர்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல 15 வன்னியர்கள் குடும்பம் இருக்கு. அவங்க ஒரு முஸ்லிமுக்கு
கடன் கொடுத்திருந்தாங்க தனிநபருக்கு, ரொக்க இல்லை, முஸ்லீமுக்கு தனிநபருக்கு கடன் கொடுத்திருந்தாங்க. அந்த கடன் வாங்கிய நபர் வட்டியும் கட்டல, கடனையும் திருப்பி தரல. அவர் கோர்ட்டுக்கு போறார். பிரிட்டிஷ் ரூல் பீரியட் 1933 நீதிமன்றம் அந்த வன்னியர் குடும்பங்களுக்கு அந்த நிலம் சொந்தம் அப்படின்னு கோர்ட் ரூலிங் மூலமா அந்த வன்னிய குடும்பங்கள் பெற்று அரசாங்கத்துக்கிட்ட பட்டா வாங்கியிருக்காங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல. ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த 15 ஏக்கர் நிலம் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுடைய இடம் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம் அப்படின்ட்டாங்க. திருப்பியும் போய் அன்றைய கலெக்டரோட, இப்போ இந்த கலெக்டரேட்டே எனக்கு சொந்தம்னு சொல்றேன், நீங்க உடனே என்ன கேட்பீங்க, உங்ககிட்ட ஆதாரம் என்ன இருக்குன்னு கேட்பீங்க. அந்த மாதிரி அவங்கள்ட்ட கேட்டீங்களா, இல்ல சார் வக்ஃப் சட்டத்துல நாங்க கேட்க முடியாது அப்படின்னு. ஆக ஒண்ணு இந்த மாதிரி இங்க பாலசமுத்திரத்துல பயணிகள் அங்கேயும் நான் போயிருக்கேன், 95 ஏக்கர் பூரா ஏழை மக்கள் இருக்கின்ற பகுதி, அதை பூராட்டி அந்த 95 ஏக்கரும் வக்ஃபுக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, அவர் யாருல வேணா நாளைக்கு இருக்கிற பத்திரிகை நண்பர்கள் ஒத்தொத்தர் வீட்டு நிலம் வீடு இதெல்லாம் எனக்கு சொந்தம்னு போர்டு சொன்னா மறுநாள் அவங்களை வெளியேற்றுவாங்க. அங்க ராணிப்பேட்டில திருச்செந்தூரையாவது வெளியேற்றுறதுக்குள்ள நான் போயிட்டேன், ஆனா ராணிப்பேட்டில அவங்கள வெளியேற்றிட்டாங்க, அதுக்கப்புறம் போய் ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்க பாலசமுத்திரத்துல 95 ஏக்கர் அங்க வருஷம் தலைமுறை தலைமுறையா பட்டா இடம், மக்கள் குடியிருக்காங்க, ஆனா அந்த இடத்த வக்ஃப் போர்டுக்கு அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. இந்த மாதிரியாக 940,000 ஏக்கர் வக்ஃப் போர்டு கிட்ட இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்கு, மசோதாவு என்ன சொல்லியிருக்குன்னா, கலெக்டர் இந்த ஆதாரங்களை விசாரித்து முடிவெடுப்பார். உதாரணமா பாலசமுத்திரத்துல சொன்னா யாருக்கு பட்டா இருக்கு, வக்ஃப் போர்டுக்கு எப்ப வந்தது, எந்த பேப்பர் இருக்கு, இவங்களோட கிளைமுக்கு எங்கேயுமே பேப்பர் கிடையாது. டெல்லியில மாத்திரம் 1,000,000,000,000 கோடி ரூபாய் சொத்துக்கள் கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டர் இருந்த பொழுது அவர் மூலமாக வக்ஃப் போர்டு பொதுமக்களுடைய சொத்துக்களை எல்லாம், இந்துக்களுடைய சொத்து, கோவில் சொத்து, இதையெல்லாம் அபகரித்திருக்கிறார்கள். அதனால ஒண்ணு கலெக்டர் வந்து ஆதாரங்களின் அடிப்படையில் அவருடைய கோரிக்கையை ஏற்பார். இரண்டாவது, வக்ஃப் போர்டுல பெண்களுக்கு பிரதிநிதித்துவங்கிறது இது வரைக்கும் கிடையாது, அதுல இஸ்லாமியர்கள் தான் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம். அதுக்கப்புறம் இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், 12,00,000 கோடி பெருமானம் உள்ள சொத்துல இருந்து வர்ற வருமானம் வேற 200 கோடி, ஆகவே அதுல இருக்கின்ற ஊழல்கள். அதனாலதான் பல முஸ்லிம் தலைவர்கள் அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல வேணா இந்த காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்டுகளை மாதிரி கையாட்கள் இல்லாம இருக்கலாம், ஆனால் அவர்கள் இந்த சட்டத்தை ஆதரித்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. காரணம் என்ன, வக்ஃப் போர்டுல இருக்கக்கூடிய ஊழலை தட்டி கேட்கறதுக்கு ஒரு மெக்கானிசமே இல்லையே, அதனால இந்த 40 திருத்தங்களின் மூலம் அந்த மெக்கானிசத்தை கொண்டு வந்து இத ஒண்ணு முஸ்லிம் ஏழை எளிய மக்களுக்கு அதன் மூலமா வருகின்ற பலன் போய் சேரணும். ரெண்டாவது, அதாவது ஆதாரங்கள் இல்லாமல் இந்து கோவில்கள், இந்துக்களுடைய பரம்பரை பரம்பரையா இருக்கக்கூடிய நிலம், அதை அபகரிக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாதுங்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் ஆஸ் யூஷுவல் இந்து விரோத தீய சக்திகள் அதுக்கு எதிராக அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் புரிந்து கொள்வார்கள். ரெண்டாவது, நீங்க பார்த்தா கடந்த 3 நாட்களாக நம்முடைய அண்டை நாடு பங்களாதேஷில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு படுகொலைகள், பதட்டமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கு, ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வர்த்தக ஸ்தாபனங்கள் அடித்து நுற்கப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு, கோவில்கள் பல 100 ஆண்டுகள் பழமையான காளி கோவில், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அதனுடைய கோவில்கள், அது எல்லாமே தீக்கிரையாக்கப்பட்டு அங்கு பெரிய கொந்தளிப்பு சூழ்நிலை இருக்கு.
என்னோட ஒரே கேள்வி, இந்த அரசியல் இருக்கிற இந்து விரோத தீய சக்திகளுக்கு என்னோட கேள்வி, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் யுத்தம், இந்தியாவுக்கு ஒன்றும் பங்கு இல்லை. தீவிரவாதத்தை எதிர்த்து இஸ்ரேல் போராடி கொண்டிருக்கு. ஏன்னா 19 நாடுகளில் பல்வேறு இது ஹமாஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரே நாளில் ஒரே க்ஷணத்தில் 5000 ஏவுகணைகள் வீசப்பட்டது, அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதான் நாம் பார்க்கணும். ஆனால் பாலஸ்தீனத்துக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம்னு பேசிய காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்டுகள் ஏன் பங்களாதேஷ் இந்துக்களுக்காக குரல் கொடுக்க? இவர்கள் பிறவி ஹிந்து விரோதிகள், அடிப்படையில் அவங்க அழுகி போன மூளை கொண்டவர்கள், டிகேட் மைண்ட் செட். அதன் காரணமாக இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் அங்கு கொலைக்கு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற, ஏன்னா 1,31,00,000 இந்துக்கள் பங்களாதேஷ்ல இருக்காங்க. அதுவே முன்ன வந்து பங்களாதேஷ் தனியா உருவாக்கப்பட்ட பொழுது 1971 அப்ப வந்து 20% மேல இந்துக்கள் இருந்தாங்க, இப்ப 7% தான் இருக்காங்க. அந்த இந்துக்களையும் அடித்து ஒழித்து விட விரட்டி விட அங்க இருக்கின்ற இஸ்லாமிய மதவெறி சக்திகள் ஈடுபடும் பொழுது ஏன் எதிர்கட்சி பேசக்கூடாது? இது என்ன பிஜேபிக்கு மாத்திரம்தான் அக்கறையா இந்துக்கள் மீது? ஆமா அப்படிங்கறத இவங்க நிரூபிக்கிறாங்க, நாம சொல்லல. இவர்கள் பிஜேபி மட்டும்தான் உலகெங்கும் இருக்கின்ற இந்துக்கள் பற்றி கவலைப்படுவார்கள், மற்ற கட்சிகள் இந்துக்களை ஜாதி வாரியா பிரிச்சு ஓட்டு அவங்களிலிருந்து வாங்கணுங்கிறது மட்டும்தான் அவர்கள் குறிக்கோளா இருக்கு. அதுல மிகவும் கவலை அளிக்கின்ற விஷயம், சல்மான் குர்ஷித்னு காங்கிரசனுடைய ஆல் இண்டியா காரிய கமிட்டி மெம்பர், அவர் நேற்று என்ன சொல்லியிருக்காரு? இதுதான் ராகுல் காந்தியோட மைண்டு, இதுதான் காங்கிரஸோட மைண்டு. அவர் என்ன சொல்றார்? வங்கதேசத்தில் நடப்பது இந்தியாவிலே நடக்கும். அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? பிரைம் மினிஸ்டர் மோடியோட வீட்டை தாக்குவீங்களா? ஆமா, அங்க நடந்தது இல்ல. பேகம் ஹசீனா அவர்கள் வீடு தாக்கப்பட்டு உயிரை காப்பாற்றிக்கொள்ள அவர் இந்தியா வந்தார். ஆக வீதிகளிலே வன்முறை, இந்துக்களுடைய வீடுகள் வியாபார ஸ்தலங்கள் கொளுத்தப்பட்டு இருக்கிறது. சல்மான் குர்ஷித் என்ன சொல்றாரு? இந்தியாவிலும் இந்துக்களுடைய வீடுகள் பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொளுத்தப்படும் காங்கிரஸோட நிலை. ஆகவே காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் இந்த அழிவு சக்திகளை பற்றி நாட்டில் இருக்கின்ற மத நல்லிணக்கம் வேணும்னு விரும்புகிற எல்லாருமே இந்த கூட்டத்தை அடியோடு அடிக்காமல் அரசியல் ரீதியாக நாட்டில் செகுலரிசம். ஏன்னா காங்கிரசின் ஒரு உச்சபட்ச தலைவர் மந்திரியா இருந்தவர் ராஜீவ்காந்தி மினிஸ்ட்ரியில் சல்மான் குர்ஷித், அவங்க தகப்பனார் குர்ஷித் ஆலம் கான் பெரிய லீடர் காங்கிரஸ். ஆகவே இந்த மாதிரியாக இன்னைக்கு காங்கிரஸ் இந்த நாட்டில் ஜனநாயகத்துக்கு எதிராக வன்முறைக்கு ஆதரவாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இங்க ஆஸ் யூஷுவல் இந்து அறநிலைத்துறைன்னு சொன்னாலே கோவில் பணத்தை மூட்டை அடிக்கணும், வந்து கோவிலுடைய டெவலப்மெண்ட் பத்தி கவலைப்படக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு. இப்போ நீங்க பழனி கோவில் போயிட்டு வந்தா எல்லா இடத்துலையும் கவுண்டர் தான். என்னோட முதல் கோரிக்கை ஏற்கனவே பல இந்து அமைப்புகளுக்கு இருந்து கோவில்ல தரிசன கட்டணத்தை ரத்து செய்யணும். ஒன்னும் சேகர் பாபாவோட தகப்பனார் வீட்டு சொத்துல கோவில் எதுவும் கட்டல, ரொம்ப அதிகம் பேசுறாரு. மன்னர்கள் கட்டினாங்க, உங்கப்பா இல்லை இல்ல கோவில் கட்டணும், மன்னர்கள் கட்டினாங்க. மன்னர்கள் கட்டினது மக்களுக்காக கட்டினதானே, உங்க தகப்பனாரோட சொத்து ஒண்ணு இல்லை இல்ல. பின்ன நியத்தி உள்ள இந்த கும்பாபிஷேகத்தின் பொழுது ரவுடிகளை கூட்டி கொண்டு கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துல அவர் செய்த அட்டூழியம் எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆகவே ஒரு தக்ஸ் கையில இந்து கோவில்கள் இருக்கிறது இந்து மதத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து. அதுவும் தமிழ்நாட்டுல இப்ப பாத்தீங்கன்னா நாம என்ன சொல்லலாம், பூனைக்குட்டி வெளில வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது யாரு? இந்த சுக்கி சிவம்மா. என்ன பொறுப்பு அவருக்கு கொடுத்துருக்கு சர்க்கார்ல? 15 பேருக்கு அந்த கமிட்டியில வருவார், அதுக்கு தலைவர் பொறுப்பு உறுப்பினர் செய்யறேன்.
அவர் என்ன சொல்றாரு, வந்து இமயமலையில தாமரையில பிறந்த முருகன் எப்படி தமிழ் கடவுள், புரியுதா? இது யார் கேட்கல, வேற எந்த ஹிந்துவும் கேட்கல, கேட்கறது திமுகவுடைய சிங்கிடி, திமுகவின் ஜால்ரா எடுபிடி அவர் பேசுறார். அது எப்படி முருகன் தமிழ் கடவுள் ஆனார், பிரச்சனை வந்துட்டு பாத்தீங்களா? அதாவது முருகப்பெருமான் ஹிந்து கடவுள், ஆந்திராவிலும் இந்து மதம் இருக்கு, கேரளாவில ஹிந்து மதம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம பழனி முருகன் கோவிலுக்கு அதிகமான பக்தர்கள் வர்றது கேரளால இருந்து. அதே மாதிரியா நாடு முழுவதும் இருக்கு. இவங்க ஹிந்து மதத்தில் கற்பனையான பிளவுகளை உருவாக்க நினைக்கின்ற தீய சக்திகள், அது திரிபிடியன் ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களோட கைக்கூலி சிவமா இருந்தாலும் சரி. ஏன்னா அவர் ஏற்கனவே பேசினார், பிராமணர்கள் முருகனை ஏற்பதில்லை அப்படி பேசினார். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், சுக்கி சிவம் மாதிரியா ஆன்மீக அறிவிலி வந்து பேசுறது பூரா அடிப்படை இல்லாதது, ஆதாரம் இல்லாதது. வந்து கவி காளிதாஸ், சமஸ்கிருத கவிஞர், அவர் ரகுவம்சம், சாகுந்தலம், இந்த மாதிரி மிகப்பெரிய புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் கவி காளிதாசனுடைய மிக நீண்ட ஒரு லிட்ரரி ஒர்க் என்ன, குமார சம்பவம், 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட சமஸ்கிருத இலக்கியம், 24,000 ஸ்லோகம். ரகுவம்சமோ சாகுந்தலமோ அவ்வளவு பெரிய படைப்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் ஹிந்து மதத்திலே இருப்பவர்கள் வந்து வணங்குகின்ற தெய்வத்தை, இங்க தமிழ் கடவுள்னா தமிழ் கடவுள், ஹிந்து கடவுள் ஹிந்து கடவுள், ஆனா இந்த வேதத்தை விதைக்கின்ற தீய சக்திகள் இங்க இப்போ முத்தமிழ் கடவுளா என்ன விழா, தமிழ் முருகன் மாநாடு, அது முதலமைச்சர் வருவார்னு ஏற்பாடு, தமிழ் கடவுள் முத்தமிழ் முருகன் மாநாடு. நான் சொல்றேன், இங்க இருக்கிற முஸ்லிம்கள் கும்பிடுறது அரபு கடவுளா எடுத்துக்கலாம் இல்ல, ஏன்னா வந்து முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னா முருகன் இந்து கடவுள். Who are you to segregate முருகன் and consign him to one particular language? எப்படி பண்ண முடியும், இந்து கடவுள் சரி. அதுக்கே முதலமைச்சர் முத்தமிழ் கடவுள் மாநாட்டுக்கு வந்தா ஏன்னா வர வேண்டாம், ஹிந்துக்கள்னா உங்களுக்கு பகட காட்ட ஹிந்து நீங்க கூறு போடுவீங்களா, ஹிந்து மதத்தை வச்சு அறநிலை துறைங்கிற ஒரு துறையை வச்சு கொள்ளையடிப்பீங்களா? நோ நான்சென்ஸ். இங்க தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடக்கிறதுனா முதலமைச்சர் வரதா இருந்தா முத நேர போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு தான் மாநாட்டுக்கு வரணும். பாரதிய ஜனதா கட்சி அரசியல் கட்சி பல்வேறு இந்து அமைப்புகள் இருக்காங்க. பட்டாயக்கமா நான் பார்த்தேன், கடைகளுக்கு முன்னாடி எல்லாம் நீ கிரில் போடுறது, இங்க சாலை ஓரத்துல ஆக்கிரமிக்கிறத நீக்க, பட்டா இடத்துல இருக்கிற கடைக்கு போறத எப்படி தடுக்க முடியும், அது என்ன காரணம்? நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஊடக நண்பர்களுக்கு நான் சொல்றது புதுசு இல்லை, தமிழ்நாட்டுல சினிமா இண்டஸ்ட்ரி என்ன ஆயிருக்கு, யாராவது ஒருத்தர் அந்த ரெட் ஜெயண்டா சீஃப் மினிஸ்டர் ஃபேமிலி கம்பெனி, அந்த ரெட் ஜெயண்ட்டுக்கு கொடுக்காம சினிமாவை எந்த தியேட்டர் ரிலீஸ் பண்ண முடியுமா? ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஒன் ஃபேமிலி, தட் இஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபேமிலி. அவர்களுடைய கண் அசைவு இல்லாமல் ஒரு சினிமா கூட வர முடியாது. அந்த மாதிரி எல்லா கோவில்களையுமே திமுக மயமாக்க சேகர் பாபாவோட தலைமையில முயற்சி நடக்குது, இது வன்மையாக கண்டிக்கப்படுது. முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு உள்ளூர் பக்தர்களோட
இந்த அடிவாரம் பிரச்சனை எல்லாம் உள்ளூர் பக்தர்களோட ஆதரவு குறைவா இருக்கு. இத பத்தி அதாவது முருகப்பெருமான முத நீங்க எப்படி ஒரு மொழிக்குள்ள கடக்க முடியும்? இந்து கடவுள் முருகன் மாநாடு நடத்துங்க. நான் சொல்றது என்ன, இது பூரா விஷமிகளின் தீய பரப்புரை. முருகப்பெருமான் யாருக்கு மைந்தன்? பரமேஸ்வரன் பார்வதிக்கு. நீங்க ஆதிசங்கரர் 2300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டில் ஹிந்துக்கள், ஏன்னா ஹிந்து மதம் ஒண்ணுதான் இந்த உலகத்துல யாராலும் தோற்றுவிக்கப்படாத சுயம்புவான மதம். இன்னைக்குமே அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா யாருக்கு பிறப்பு இல்லையோ அவருக்கு இறப்பு இருக்க, யாருக்கு தோற்றம் இல்லையோ அவருக்கு மறைவில்லை. அதனால ஹிந்து மதம் சனாதனமானது வந்து அது யாரும் தோற்று வைக்கல. ஆனால் ஆதிசங்கரன் அவர்கள் அவதரித்த காலத்துல 72 வழிபாட்டு முறைகள் இருந்தது. அவர் அந்த வழிபாட்டு முறைகளை ஒருங்கிணைத்து 6 வழிபாட்டு முறையாக உருவாக்கினார். அதைத்தான் நாம 6 மதங்களை நிறுவியவர் சண்மதஸ்தாபகர் அப்படி ஆதிசங்கரருக்கு பேர். சிவனை வழிபடுபவர்கள் சைவர்கள், விஷ்ணுவை வழிபடுபவர்கள் வைஷ்ணவர்கள், சக்தியை வழிபடுபவர்கள் சாக்தர்கள், கணபதியை வழிபடுபவர்கள் காணபத்தியர்கள், குமரனை வழிபடுபவர்கள் கௌமாரர்கள், சூரியனை வழிபடுபவர்கள் சௌரர்கள் அப்படின்னு 6 மதங்களாக ஒருங்கிணைத்தார். அதுல நீங்க பார்த்தால் 4 பிரிவுகள் சைவ மதத்துக்குள்ள வந்தது. சைவ சிவன் வழிபாடு, சக்தி வழிபாடு, கணபதி வழிபாடு, குமரன் வழிபாடு. இதனாலும் வந்து சூரியனுக்கே சூரிய நாராயணன் என்று ஒரு பேர் உண்டு. அதனால விஷ்ணு வழிபாடும் சூரியநாராயணன் வழிபாடும் ஒன்னாயிட்டு. அதனால பிரதானமா நமக்கு என்ன தெரியுது, இதுதான் ஹிந்து மதத்தில் இருக்கின்ற இந்த சன் மதத்தினுடைய பின்னணி. இப்ப என்ன, சைவம் வைஷ்ணவம் மாத்திரம் ரெண்டு பெரிய பாட்டு, அது காரணம் இதுதான். ஆகவே இன்னைக்கும் நீங்க உத்தரப்பிரதேசத்துல கௌமார கிராமங்கள் குமரன் வழிபாடு முருகன் வழிபாடு நடத்துகின்ற முழு கிராமம் இருக்கு உத்தரப்பிரதேசம். ஆகவே இவங்க வேணும்னே மொழி ரீதியாக ஹிந்துக்களை பிளவுபடுத்துறதுக்காக. நான் கேட்கிறேன், கே சார் ரெட்டியார் எங்க போய் இது கும்பிடுவார்? அவர் முருகன் கும்பிட மாட்டார. இந்த நம்ம இப்ப போய் இதுக்கு நான் ஏன் கே சார் சொல்லியிருக்கேன்னா, காரணம் அவரும் கே நேருவோம் ரெட்டியார்கள் மாநாட்டுக்கு போனாங்களா, தனிமொழி ஜாதியே கிடையாது திராவிடனுக்குன்னு பேசுது பார்லிமெண்ட்ல. ஆனா அவங்க ரெண்டு பேரும் நாம் ரெட்டியார்கள் இல்லையா, கே சார் என்ன தெளிவா சொல்றார், நான் தான் உங்களுக்கு உரிமையை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு ஸ்டாலின் கோச்சுக்கிட்டா என்ன. அப்புறம் ரெண்டாவது பதியில கலைஞர் அவருக்கு அப்படின்னு சேர்த்துக்கிறார். ஆனா முதல் சொன்னது என்ன, நான் தான் அவர்கள் நான் தான். இப்ப நம்ம நயனா வீராசாமி நாயுடு அவர்களுடைய மகன் கலாநிதிய நார்த் மெட்ராஸ் எம்பி, அவர் இங்க இல்ல, அவர் ஆந்திரால போய் நாயுடுகள் மாநாட்டுல பேசுறார். நாம தமிழ்நாட்டுல 40% இருக்கோம். நான் என்ன சொல்றேன், பாரதி சொன்ன மாதிரி செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் பாரதத்தை. நம்ம அந்த பேதம் பார்க்கல. ஆனா இந்த வேடதாரிகள் தமிழகத்துல மத மொழி ரீதியாக ஹிந்து மதத்தினரை பிளவுபடுத்தணும்னு தட் இஸ் ராங். நமக்கு வந்து முருகப்பெருமான் சிவனுடைய மகன் கௌமார மூர்த்தி, அதனால அவரை நம்ம கொண்டாடுறதுல வழிபடுறதுல எந்த விதமான அப்செக்ஷனும் இருக்கவே முடியாது. முருகன் நம் கடவுள். ஆனா எனக்கு ஒரே ஒரு தான், கம்ஸ் வர்றது அரசியல் மாநாடு இல்ல, வந்து சேகர் பாபுவோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்ல, வர்றது முத்தமிழ் கடவுள் முருகனோட மாநாடு. அதனால
இங்க வர்றவர் உண்மையே தமிழ் உணர்வு இருக்குமானால் ஸ்டாலின் முருகனை தரிசித்து விட்டு மாநாட்டுக்கு வருவார், இல்ல மாநாட்டுக்கு வராம அவருக்கு உத்தம். சரி, இப்ப திமுக வந்து கோயம்புத்தூர் நெல்லையில வந்து மேகத்தேர்ந்ததுல மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதுல வந்து நேருக்கே வந்து சில பெண் கவுன்சிலர் வந்து வாபஸ் பண்ணாங்க, எப்படி பாக்குறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகம் சிதைந்து கொண்டிருக்கின்ற மாளிகை, மக்கள் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருக்கிறாங்க. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே 6.5% மேல் திமுகவுடைய வாக்கு சரிந்து அது நமக்கு தெரியுது. அது மலையிலிருந்து அந்த திமுக கல் உருண்டு கீழே வர்றதை இடையில ஃப்ரீஸ் பண்ணி நீங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டீங்க, அதுதான் 24 தேர்தல். அதாவது கேமரா வச்சிருக்கிறதுனால சொல்றேன்னா நம்ம எடுத்து அது கீழே வந்துகிட்டு இருக்கு, அழியும். ஆனால் அதுக்குள்ள இன்னைக்கு மூத்த அமைச்சர்கள் அவர்கள் கட்சி விரோதியா இருக்கிறது, அவர்களுக்கு எதிராக பொய்யுறைகளை பரப்புறது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப மூத்த அமைச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் கேமு, அவருக்கு எதிராக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இது வந்து ஒரு விஷயத்துல திமுகவுடைய இந்த பேப்பர்டு இமேஜ்2021லயே மேலக ஆளுநருக்கு நாம் அனுப்பிச்சோம். அதுக்கு காரணம் 7/6/21 ஹைகோர்ட்டோட சுவோமோட்டோ கேஸ், பாப்புலரா இருக்கிற கேஸ், அதனுடைய ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியா போயிருக்கிற ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு அவர்களும் கொடுத்த அது சம்பந்தமா 75 டைரக்டிவ்ஸ் அதை செயல்படுத்தணுங்கிறதுக்காக. அப்ப இது பற்றியும் ஆளுநரோடு சம்பாஷணம் உரையாடுகின்ற வாய்ப்பு கிடைச்சு, நல்ல புரிதல் இருக்கின்ற, நல்ல கற்றறிந்த ஆளுநர் இருக்க. அதுல என்ன புரிதல்னா நான் கேட்கிறேன், இப்போ முருகன் கோவில் இருக்கு பழனி தண்டாயுதமா, இந்த கோவிலோட நகையை உருக்கி மற்ற எல்லா தோடுகளையும் சேர்த்து நீங்க இருங்கிறது எப்படி நியாயம்? அந்தந்த சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டவர்கள் அவர்களுடைய இஷ்ட தெய்வத்துக்காக கொடுக்கிற நகை, அதை நீங்க பண்ண முடியாது. ஆனால் இந்த திராவிடன் ஸ்டாக் அரசாங்கத்தினுடைய தீய நோக்கம் என்னன்னா, இவர்கள் இன்னும் 2 வருஷத்துல ஆட்சியில் இருந்து இறங்கும் பொழுது ஒண்ணு கோவில்களுக்கு நகைகள் இருக்கக்கூடாது, ரெண்டாவது கோவிலுக்கு நிதி இருக்கக்கூடாது. அதனால்தான் இப்ப வந்து டெம்பிள் வொர்ஷிப்பர் சொசைட்டி திரு டி ஆர் ரமேஷ் அவர்கள் மூலமா நிறைய வழக்கு தொடரப்பட்டது. காரணம், மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவிலோட நிதி 85 கோடி ரூபாயில ஸ்டாலின் அவர்களுடைய குளத்தூர் தொகுதியில ஆட்சி கட்ட யாரு பணத்துல என்ன செய்யறது? காரணம், அந்த 75 டைரக்டிவ்ல ஒரு டைரக்டிவ் என்னன்னா, சமுதாயம் மேம்பாடு என்கின்ற பெயரில் கோவிலுக்கான நிதியை அது என்ன பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டதோ அது தவிர வேற பர்பஸுக்கு பயன்படுத்த கூடாதுன்னு உயர் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு சுவமோட்டோ கேஸ்ல. ஆகவே இவர்களுடைய குறிக்கோள் இப்ப வந்து பொன்முடி செய்ய வேண்டியது, அவர் எங்கேயோ கிராவல தீட்டி திண்டு பொழுது போக்கின்ற நிறைய பெண்களோட டான்ஸ் ஆடுறதெல்லாம் கூட நான் பார்த்தேன் சோசியல் மீடியா இருக்கிறதுல, அது நமக்கு அந்த காட்சியில பாக்குற குடுப்பினை எல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி இருந்துருக்க அவரோட வேலை, அவர் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு, அந்த டிபார்ட்மெண்ட்ல அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ரொம்ப நீளமா போயிடும், 292 காலேஜ்ல இப்போ ஒரு காலேஜுக்கு 11 ஆசிரியர் இருக்கலாம், ஆனா ஒருவர் 11 காலேஜில் ஆசிரியரா இருக்கலாமா? அதுதான் திராவிட மாடல், பொன்முடி ராஜ்யம். அவர் செய்ய வேண்டியதுக்கு நீ யார் பணம் கொடுக்க?
கபாலீஸ்வர் கோயில் பணத்தை ஆட்சி காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி கொண்டு போக முடியும்? ஸோ ஒண்ணு நகையை உருக்கி அது பிஸ்கெட் ஆக்குறாங்கண்ணா. நான் அதான் கேட்டேன், எதுக்கு ஆக்குறாங்கன்னு ஒரு நண்பர் சொன்னாரு. என்னங்கண்ணே நீங்களே இப்படி விவரமானவர் இப்படி கேட்குறீங்களேன்னு, பிஸ்கெட் ஆகினாதான் சாப்பிட முடியும். ரெண்டாவது நிதி, மூணாவது நிலம். மிகப்பெரிய ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ் அறநிலைத்துறை. ஏன்னா என்னோட பர்டினன்ட் கொஸ்டின், இதுக்கு இவங்க வந்து பதில் கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க, உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும், 400க்கு மேற்பட்ட அறநிலைத்துறை அதிகாரிகள் என் மேல கேஸ் கொடுத்தாங்க. இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக ஒரு டிபார்ட்மெண்ட்ல நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் கேஸ் கொடுத்திருக்கிறதுனா அது வேற எதுவும் இருக்காது. காரணம் என்ன, இவர் 476,581 ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலங்கள் இருக்குன்னு நான் சொன்னது இல்லை, ஈ ஸ்டேட்மெண்ட் இல்லை. சட்டமன்றத்துல சேகர் பாபு சமர்ப்பித்த கொள்கை விளக்க குறிப்பில் இருக்கு, எனக்கு வேற ஒண்ணும் இது இல்லை. ஏற்கனவே அது வந்து சுவமோட்ட கேஸ்லயும் அவங்க டைரக்டிவ்ஸ்ல அது ஒண்ணு. இதுக்கு லிஸ்ட் கொடுக்கும், 2.5 லட்சம் ஏக்கருக்கு அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டுல இருக்கு, ஆக்கிரமிப்பு இல்லைன்னு சேகர் பாபுவால் சொல்ல முடியுமா? இல்ல கமிஷனர் HRNC சொல்ல முடியுமா? எம்எல்ஏ கேஸ் போடுறீங்க, ஆனா கமிஷனர் HRNC இதை சொல்லணுமா வேண்டாமா, பட்டியல் கொடுக்கணுமா வேண்டாமா? இல்ல, அதனால இவருடைய குறிக்கோளே என்ன தெரியுமா, கோவில்கள் இவர்கள் ஆட்சி இழந்த பிறகு நிராதரவாக ஹிந்து மதம் அழிய வேண்டும், அதை அழிக்கணுங்கிறதுக்காக இவங்க செய்யற செயல் தான். சேகர் பாபு சொல்றாரு, நாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 1000க்கு மேல கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம், திமுக இந்து மதத்துக்கு எதிரான அப்பம் போட்டு குணத்துல பண்ணிருக்கீங்கன்னு நான் கேட்டேன். இல்ல தயானந்தி மாறன் பார்லிமெண்ட்ல மாண்புமிகு நிதியமைச்சர்கிட்ட கேட்ட மாதிரி கேட்கிறேன், உங்க தோப்பனார் பணமா? இல்ல ஒரு கோவிலுக்கும் பக்தர்கள் அவங்க கான்ட்ரிபியூஷன்ல பண்றாங்க. ஒண்ணு அந்த சுவமோட்டோ ஜட்ஜ்மெண்ட் வந்ததுல அந்த கேஸ்ல கார்த்திகேயங்கிற அறநிலைத்துறை வழக்கறிஞர், அவர் டோட்டலி டைலாபிட்டட் டெம்பிள் 900, அதே மாதிரியா பார்ஷியலி டைலாபிட்டட். இந்த டெம்பிளை நாங்க புனர் நிர்மாணம் பண்றதுதான் எங்க குறிக்கோள்னு சேகர் பாபுட்ட என்னோட குறிப்பிட்ட கேள்வி. அந்த 2000 கோவில்ல ஒரு கோவிலாவது நீங்க சொல்ற லிஸ்ட்ல இருக்கா? அதை பண்ணலன்னா ஏன் பண்ணல? காரணம் என்ன, நீங்க கோவில் எடுக்கிறீங்கல்ல, அபகரிக்கிறீங்க. பிரைம் மினிஸ்டர் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்காரு ஹைதராபாத்ல பேசும்போது, நீங்கள் இந்துக்களின் கோவிலை அபகரிக்கிறீர்கள். அந்த கோவில உங்களோட அடிப்படை டியூட்டி எந்த நிலையிலே நீங்கள் கையகப்படுத்தினீர்களோ அந்த நிலையில பராமரிக்கணுமா இல்லையா? 2000 கோவில் எப்படி போச்சு டோட்டலி டைலாபிட்டட்? என்ன அயோக்கியத்தன அறநிலைத்துறை இருக்கிறது எதுக்காக கேட்கிறேன்? இந்து கோவில்களை கையகப்படுத்தி அடிப்பீர்களா? நீங்களே ஒத்துன்னு இருக்கீங்க கோர்ட்ல, என்னோட ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கிடையாது. டோட்டலி டைலாபிட்டட் 900 டெம்பிள்ஸ், பார்ஷியலி டைலாபிட்டட். நீங்க வந்து அந்த கோவில அபகரித்த பொழுது, கையகப்படுத்திய பொழுது அந்த கோவில் பூஜை நடக்கின்ற ஃபங்க்ஷனிங் டெம்பிள், பூஜை நடந்தது, உண்டியல் வந்தது, வருமானம் வந்து, அதனாலதான் இந்த அறநிலைத்துறைங்கிற பாம்பு, நச்சு பாம்பு உள்ள புகுந்ததுங்கிறேன். அப்போ இந்துக்களுடைய கோவிலை கையகப்படுத்தி அழிப்பீங்களா? அதுக்கு ஒரு துறையா? அதுக்கு ஒரு அமைச்சரா? இது என்ன மானகட்ட செயல்? யோசிச்சு பார்க்கணும். அதனாலதான் இந்த ராஜா கேட்கிறாங்கிறதுனால they are paying for my blood. HRNC department is paying for my blood. அதனாலதான் நூற்றுக்கணக்கான HRNC officials இம்மேல கேஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நான் கேட்கிறேன்ல, இந்த 2000 கோவில் அழிஞ்சதுக்கு அறநிலைத்துறை காரணமா இல்லையா? இதுவரை அறநிலைத்துறை மந்திரியா இருந்த அத்தனை பேரையும் கைது பண்ணு, குடும்ப சொத்துக்களை ஜப்தி பண்ணு. அந்த கோயிலை பத்தி என்ன கோவில் நீங்க இது பண்ணிருக்கீங்க? அந்த 2000 ஒரு கோவில் பண்ணியிருக்காரா? சேகர் பாபு பதில் சொல்லட்டும், அவர் எங்கிட்ட ஒரு தடவை சொன்னார், பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் தான், உங்களுக்கு தெரிஞ்சுதான். யாராவது நிலம் கோவில் ஆக்கிரமிச்சா ஹெச் ராஜா சொல்லட்டும், அதை நான் மீட்டு தரேன். நான் சொல்றேன்,
கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், பொங்கலூர் பழனிசாமி, 9 ஏக்கர் சிதம்பரம் நடராஜ கோவிலுக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஷ் கோயிலுக்கும் சொந்தமான பில்வ பூஜை நடத்துறதுக்காக இருக்கிறத அபகரிச்சு காலேஜ் கட்டியிருக்காரா இல்லையா? அதை நாளைக்கு ஒரு நாள் நீங்க பெயர் எதையும் இப்ப பண்ண வேணாங்க விற்கிறது. நாளைக்கு பொங்கலூர் பழனிசாமி ஆக்கிரமிச்சிருக்கிறத வீட்டுக்கு. அந்த மாதிரியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பத்திரிகை தொடர்பாளர் அப்துல் ஹமீது என்னோ பேர் தோரங்குறிச்சியில, அவர் குடும்பம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க ஒரு பக்கம் மத்ததெல்லாம் அரசியலுக்கு வேண்டாம். ஏன்னா சாராயம் கத்திரமும் போதைப் பொருள் கத்திரமும் எல்லாம் திமுக காரணம். திமுக ஒரு அணியை உருவாக்கலாம், போதைப் பொருள் அணி. அவ்வளவு கேவலமான அரசியல் கட்சி அது. ஆனா ஹிந்து மதத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கோவில் கூட டைலாப்டட் டெம்பிள் இஸ் நாட் ரெஸ்டோர்ட். வை? நீங்க கோர்ட்ல சொல்லியிருக்கீங்க, அதான் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளிடம் வந்து கோவில் மீட்கப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா 26ல பிஜேபி தலைமையில் தான் ஆட்சி வரும். We will liberate the Hindu temples. சார், ஜனாதிபதி கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ஒரு வருஷம் பூரா நடந்துட்டு இருக்கு பழனியில. இந்த முறை பழனியில வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து முத்தமிழ் மாநாடு நடக்கனால அனுமதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவுங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் சார், பொன்மாணிக்க திருப்பி பழனிக்கு வரணும். ஏன்னா வெள்ளி மந்திரத்துல இந்த சக்கரபாணின்னு நீங்க ஒருத்தர், கரும்புக்கு ஒரு கரும்புக்கு 16 ரூபாய் திருடுறவர். ஏன்னா அரசாங்கம் விவசாயிக்கு கொடுக்கறது 300 கரும்புக்கு 5000 ரூபாய். ஆனா ஒரு கரும்புக்கு அரசாங்கம் எக்ஸ்சக்கர்ல இருந்து எடுக்கிறது 33 ரூபாய். அதனால ஒரு கரும்புக்கு 16 ரூபாய் திருடுற அமைச்சர் அவர் வந்து என்ன பண்ணார்? இங்க நம்ம கள்ளி மந்தையும் கோசாலைய சிப்காட்டா கொண்டு வரேன் மாடெல்லாம் சார், நான் என்னோட சோசியல் மீடியால போட்டேன். அதனாலதான் இங்க யாரோ டிகே பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க அனலித்துள்ளி ஏசியாவெல்லாம் இருக்காங்கன்றாங்க. அதுக்கு வந்து எனக்கு எதிராக வழக்கு தொடரணும். மாடு வக்க துரும்பு, பசியில எழுந்துக்க முடியாம அப்படியே படுத்து அந்த துரும்ப நாக்கை நீட்டி நீட்டி எடுத்து ஒரு அயோக்கியத்தனம் நடக்கும். ஹிந்து அறநிலைத்துறை நடக்கிற இதில் பார்த்தா வந்து நமக்கு இதையுமே நின்று போயிடும் போல. அந்த மாடெல்லாம் இவங்க இன்னமும் நீதிமன்றமே லிஸ்ட் கேட்கும், 3 மாசத்துக்கு ஒருக்க 6 மாசத்துக்கு ஒருக்க வெட்டுக்கு விற்கிறாங்க சார். இன்சார்ஜ் டைரக்டர் இங்க இருக்கக்கூடிய எச்ஆர்எம்சி அபிஷியல் அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணு. மாடுகளை கொலைக்கு அனுப்புற கும்பல் இது. ஏன்னா நான் கண்ணால பார்த்த அன்னைக்கும் என் சோசியல் மீடியால போட்டேன், மாடு வக்கிய துரும்பா, அது எந்துக்க முடியல, சக்தி இல்லை, சாகர கிடக்கு, அது வக்கிய துரும்பா நாக்கால் நீட்டி நீட்டி எடுக்குது. அந்த படத்தை நான் போட்டதுனால என் மேல கேஸ் போடுறேன். அறநிலைத்துறைங்கிறது ஹிந்து மதத்தை அழிக்கிறதுக்காக இருக்கிற மிக மோசமான துறை. பொன்மாணிகள் ஐஜியா இருக்கும் போது சிலை கடத்தல் இருந்தார் சார். அப்ப நிறைய சிலைகள்லாம் மீட்டாரு, நிறைய கச்சரன்சி ஆபீஸ் எல்லாம் வளர்க்க போட்டாங்க. ஆனா அவரு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தொய்வாயிருச்சா சார் எல்லாமே? இங்க அவர் இருக்கிறதே நடந்த சோரேனா மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் கல்ச்சரல் மினிஸ்டர் இல்லையா? அப்போ மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் என்ன சொன்னார்? 100 கணக்கான சிலைகள் இருக்கு, ஆனா அது எந்த கோவிலோடுதுன்னு தெரியல, அதனால கொண்டு வர முடியல. பொன்மாணிக்க விலையா நிறைய கொண்டு வந்தாரு. இன்னும் சொல்ல போனா ராஜராஜன் செம்பியன் மாதேவி சிலை இங்க சென்னைக்கு அவர் கொண்டு வரத்த அதை ரிசீவ் பண்றதுக்காக போயிருந்தேன்னா அவர் இன்னைக்கு அழைச்சிரு நீங்க வரணும் அப்படின்னு அதுக்கு அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரியா இருந்ததுல அமைச்சரே சொல்றாரு, இந்த சிலைகள் எந்த கோவிலோடு தெரியாத காரணத்தால் கொண்டு வர முடியல. செக்ஷன் 29 ரிஜிஸ்டர், எல்லா கோவிலும் அந்த கோவிலோட இடங்கள் என்ன, அங்க இருக்கின்ற நகை நட்டு என்ன, எது வர தெரியுமா? உட்டன்சில்ஸ் வர, அபிஷேக பாத்திரம் கிண்ணி வர ரிஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டிருக்காங்க. போடல. நான் அறநிலைத்துறை மந்திரியா இருந்தா இந்த முதலமைச்சர் பின்னாடியே கொடுக்க பிடிச்சுன்னு போயிட்டு இருக்காரு நம்ம மினிஸ்டர், அந்த மாதிரி இருக்க மாட்டேன். மாவட்டத்துக்கு மாவட்டம் கூட்டம் போட்டு ஒரு ஏசி வச்சிருக்காருன்னா அவர் கீழே இருக்கிற அத்தனை இஓவையும் கூப்பிட்டு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணியிருக்கியா, வந்து சொத்துக்கள் பூரா எது கோவில்
கண்ட்ரோல்ல நேரம் இருக்கு, எது கோவில் சட்டப்படி லீஸ் கொடுத்துருக்கு, எதெல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்கு. இதை ரிவ்யூ பண்றதுக்கு இதுவரை ஒரு மாவட்டத்துக்காவது சேகர் பாபு வந்ததுண்டா? இஸ் அன்பிட் டு பி HRLC மினிஸ்டருங்கிறேன் நான். நீங்க முதலமைச்சர் இருக்கு அவர் ஆபீஸ்ல, ஏன்னா இருக்கலாம் சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர் இன் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் இருங்க. அறநிலைத்துறை வேலையை செஞ்சிருக்காரா? இந்துக்களை ஏமாற்றி பிரித்து இந்து கோவில்களை அழிக்கும் துறையாக சார் வைரமுத்துவுக்கு முத்தமை பேரறிஞர்ங்கிற பட்டத்துக்கு தான் முத்தமை பேரறிஞர் பெருந்தவிஞர்ங்கிறத சுருக்கி கொடுத்துருக்காங்க. அது வந்து கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லி தமிழக அரசு வைரமுத்து பற்றி பேசுறதுக்கு தயார் இல்லை. அண்டாள் நாச்சியாரை அவதூறு பண்ண ஒரு மனுஷனோட பேரை சொல்றதே அவமானம். மிகப்பெரிய இந்து விரோத தீய சக்தி வைரம். ஆதரவு இருக்கு அவரே துணை முதல்வர் ஏற்கவில்லையா சார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எனக்கு தெரியாது. என்ன இலாக்கால போடணும் ப்ரீராகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். ஆனா ஒரு கால் நீங்க சொல்றதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்தவரை ஸ்டாலினுக்கு தலைவர் பதவி கொடுக்கல. என்ன அந்த மாதிரி ஸ்டாலின் நினைக்கிறாரு என்னவோ அது எனக்கு தெரியாது. இது நீங்க சொல்றீங்க அதனால சொன்னீங்க. தேங்க்யூ.